குப்பை கொட்டும் வளாகத்தில் பல ஆண்டுகளாக குப்பை கொட்டப்பட்டு குப்பைகளை 648 கோடி ரூபாய், 38 லட்சம் ரூபாய் செலவில் உயிரையே அகழ்ந்தெடுத்தல் முறையில் பிரிச்செடுத்து நிலத்தை மீட்டெடுக்கிற பணிக்கும் அடிக்கலாட்டி இருக்கிறேன். நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் 813 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 பணிகளுக்கும் பேரூராட்சி இயக்குநரகம் சார்பில் 238 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கும் அடிக்கலாட்டி இருக்கேன். இப்படி மொத்தம் 1802 கோடி ரூபாய் மதிப்பில் 39 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கலாட்டி இருக்கேன். இவையெல்லாம் திட்டமிடப்பட்ட காலத்துக்கு முன்னாடியே திறக்கப்படும். சிங்கார சென்னைய, சீர்மிகு சென்னைய உருவாக்குனதுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய பங்கு இருக்கு. சென்னை மாநகராட்சியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயரா 2 முறை இருந்தவன் தான். அப்ப சென்னையினுடைய வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை தீட்டி வழங்கியிருக்கோம். இன்னைக்கு சென்னையை நீங்க சுத்தி வரும்போது பார்க்கிற மேம்பாலங்கள் உள்ளிட்ட பல கட்டமைப்புகள் கழக ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. பெருகி வர மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு நெம்மேலியில் இந்த நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. நாம திட்டமிடுகிற கடல் நீர குடிநீராக்க நிலையங்கள் அமைக்கப்படுறது மூலமா நாளொன்றுக்கு 750 மில்லி லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட இந்தியாவிலேயே மிகப்பெரிய கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய நிலையம் நிறுவப்பட்ட மாநகரம் என்ற பெருமையை சென்னை மாநகரம் அடையும். இதன் மூலம் நம் அரசு சென்னை மாநகர மக்களோட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருது. இதை சிறப்பாகவும் விரைவாகவும் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் செஞ்சு காட்டுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் வெற்று அறிவிப்புகளை வெளியிடுகிற அரசு கிடையாது. திட்டங்களை நிறைவேற்றி சென்னையோட தாக்கத்தை தீர்க்கிற அரசு. நிறைவாக சொல்றேன், தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி, அவர் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, நாங்கள் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று கூறி விடைபெறுவதற்கு முன்னால் இங்கே நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். சென்னை மாநகராட்சியினுடைய கட்டிடத்திற்கு அருகில புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய கட்டிடத்திற்கு தலைவர் கலைஞருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று. கலைஞருடைய 100வது விழா நடைபெறுகிறது. எனவே நிச்சயமாக அந்த கட்டிடத்திற்கு கலைஞர் 100வது விழா கட்டிடம் என்று பெயர் சூட்டப்படும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.